வாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க, பேசணும்லாம் சொல்லலை அவங்க யாரும். திரு புகழேந்தி, திரு திருமதி உமா, ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. ஒரு வருஷமா வெற்றிகரமாக அதில் பயணம் செஞ்சுருக்காங்க. அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் அவங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி, இதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு அவருக்கு இருக்கிற முனைப்பை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். We're going to come up with a new fusion menu on the a la carte along with seafood for the seafood weekend. On seafood weekend on a Saturday and Sunday, there will be a big promotion on the fresh seafood from the sea. And we have a banqueting which around 175 to 250 people, which again we come up with a new menu on the banqueting. And we have a corporate catering. It can be served for all the corporate companies for the lunch, as well as dinner, as well as a breakfast. And we have seafood dinner which will be offered for Sunday brunch and will be offered on a Wednesday for a special fusion cuisine which is going to be launched. And I wish everyone to come and join with us to support Rose Water to the number one in 10. வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையிலே அமர்ந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த ஹோட்டலை ஆரம்பித்திருந்தால் ரெண்டாவது வருஷம் வந்து போட்டுருப்பேன். ஒரு வருஷத்தை முடிச்சிருக்கோம். நான் ஒரு மருத்துவமனையை வைத்திருக்கிறேன் பெசன்னில், மனநலம் கொண்டியவர்களுக்காக. இந்த ஓராண்டை முடித்த உடனே நான் ரெண்டாவது ஆண்டுன்னு போட்டுருவேன். இது ரெண்டாவது ஆண்டு செலிப்ரேஷன் போட்டிருப்பேன். முழுமையாக ஓராண்டு அதுலேயே அவங்களுடைய குணம் தெரியுது, அந்த பக்குவம், அந்த மன நிறைவு. இந்த ஓராண்டிலே நாம் சாதித்ததை அவர் வந்து பெருமையாக கருதுறாங்க. என்னுடைய மனப்பான்மை என்னது, இது ரெண்டான்னு போடணும், ரெண்டாவது ஆண்டின் துவக்கம் அப்படின்னு போடணும். அது மாதிரி அவங்க தன்னடக்கத்தோடு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும். அது சென்னையில் வந்து அண்ணாநகர் வந்து ரொம்ப முக்கியமான பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு இடத்துல நல்ல விதமாக உணவுகளை கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு இடம். இதில் வந்து நான் வந்து ரோட்டரி கிளப்பில் பிரசிடெண்ட் கோரமண்டல் கிளப்பில் இருந்தேன். அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த ரோட்டரி கிளப்ஸுக்கெல்லாம் இது மாதிரியான இடங்கள் கிடைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணலை, இது விளம்பரம் அவ்வளவாக இல்லை. அது நான் ஃபேஸ்புக்கில் போடுறேன். இது மாதிரி வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் இது பெரும்பாலும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம், நான் என்னிடத்துல படித்த மாணவர்கள் எல்லாம், என்னிடத்தில் படித்த மாணவர்கள் என்று சொல்லும்பொழுது நான் கூறுவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன்னும் என்னிடத்துல மாணவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லும்போது ரோஸ் வாட்டருக்கு நான் போகிறேன்னு சொன்னப்போ அவர்கள் எல்லாம் இங்கே சாப்பிட்ருக்கிறாங்க, வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்போ பிரமாதமான உணவை அவர்கள் தருகிறார்கள் என்று சும்மா முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, அப்படியெல்லாம் என்னிடம் சொன்னார்கள். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்கள ஆசையம்மாள் ஒரு அம்மா இருக்காங்க. இன்னொருத்தர் தமிழ்நாடு மெட்ரோ வாட்டரில் இருக்கிற ஒரு மகேஸ்வரன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்கெல்லாம் என்னிடத்தில் நான் இன்றைக்கு போகிறேன்னு சொன்ன உடனே நான் அங்கே போய் சாப்பிட்ருக்குறேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அது மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளார்ந்த மகிழ்ச்சியும், இது மேற்கொண்டு நல்ல விதத்திலே நடக்கிறதுக்கு பல புது ஐட்டம்ஸாக அவங்க சொன்னாங்க. அவங்க ஈவெண்ட்ஸ் அவங்க சொன்னாங்க, அது மாதிரி வரும் ஆண்டில் வந்து புதுதாக பலவற்றை அங்கே இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பிரசன்ட் நகர் ஒரு கார்னரில் இருக்குது. இங்கே அண்ணா நகருக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ஒன்று மணி நேரம் ஆகிடுது டிராஃபிக்கில். வந்து சாப்பிடணும்னா கூட முடியாத மாதிரி இருக்குது. இருக்கட்டும், அண்ணா நகர் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆஸ்பத்திரியில் அவர்கள் இருக்குது. நல்ல ஒரு ஹோட்டலில் வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, நீங்கள் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல ஒரு வளர்ச்சிக்காக நீங்கள் துணை செய்ய வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் புகழ், மை ஃப்ரெண்ட் செல்வா, டிக்னிட்டிஸ் ஆன் த டயர்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், it's a real privilege and honor. I mean, it was just a surprise to be on the dais here.
Rose Water, when it started, we came here first day for show. And that's how we became acquainted. And not as a hotelier, but we became more friendly. Another attachment is, I'm a chemical engineer. Mr. Pugal is an engineer, having a big engineering firm in Middle East. And that connection brought me still closer to him. And I'm surprised that an engineer should become a restaurateur. And his plans, what they announced today, that going great guns all over the world, to Europe and Singapore and other metros. And we wish you all the best and good luck in your ventures. Rose Water should go well. Ananagar, this is one of the finest dining, definitely. My company guests, my friends, and my well wishes, I have seen to it that they all come here and we have a good dining experience. One is we have the cuisine from abroad, so a taste of abroad in Ananagar. That's the beauty, and we wish you all the best. Thank you. Thank you. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். யதார்த்தமாக ஒரு நாள் வந்திருந்தேன் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஐ வாஸ் குவைட் ஹாப்பி வித் த செலக்ஷன் அண்ட் த காஸ்ட் இன்வால்வ். சின்ஸ் பீங் அன் என்டர்பிரனர் மை செல்ஃப், ஐ ஆஸ்க் த பேரர், ஐ மீன் ஐ வாண்ட் டு சி த ப்ரொமோட்டர் ஆஃப் திஸ் ஹோட்டல். செல்வா கேம் இன், ஐ ஜஸ்ட் ஆஸ்க் வேர் ஆர் யூ ஃப்ரம். He said, I am from Tanjavur. I said, I am also from Tanjavur. Then I asked him, still, where are you from? He said, Peravaram. I said, I am also from Peravaram. Then I further asked him, please tell me which place you belong to. Then he told the place, which is about 10 kilometers from my place. I was surprised that the money we pay to value for money. There are many restaurants. 10 years back, there is no restaurant in Nanagar. Good non-vegetarian restaurant in Nanagar, 10 years back. Today, I mean, many, many restaurants. Incidentally, he doesn't advertise. I just asked him, why don't you advertise? No, sir, just word of mouth. I mean, Facebook, Instagram, and that kind of thing, I mean. Then I interviewed some people in his presence out of interest. What is their reaction? The reaction was amazing. See, again, I repeat the word, I mean, it's value for money. So, ஒரு வில்லேஜில் ஒரு வீட்டில் சமைச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபீலிங் ஐ ஹேட். சின்ஸ் தென் ஐ எம் ஃபேர்லி அ ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். ஐ பீயிங் எ பார்ன் நான் வெஜிடேரியன், ஐ என்ஜாய் அ லாட் பை கமிங்.